வணக்கம், ஐ எம் செல்வம். நவ் சாப்டர் 3, அல்ஜிப்ரா, எக்ஸசைஸ் 3.1. ஃபர்ஸ்ட் சம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். நவ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? இதில் 3 அன்னோன்ஸ் இருக்குது, எக்ஸ், ஒய், இசட்னு சொல்லி. இந்த 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ், ஒய், இசட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸை கிவன் போட்டு எடுத்துருக்கோம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5, 2x minus y plus z equal to 9, x minus 2y plus 3z equal to 16. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ், ஒய், இசட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டையும் 2y எடுக்கும். நவ் சால்விங் 1 and 2, சரியா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், நவ் சால்விங் 1 and 2, எக்ஸ் பிளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5னு இருக்கு, சரியா? அப்புறம் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, சரியா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒய் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிடுது, சரியா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x 3x கிடைக்கும், இசட் ப்ளஸ் இசட் 2z கிடைக்கும், சரியா? இஸ் ஈக்குவல் டு 9 + 5 = 14. இதில் நீங்கள் ஒய் தான் எலிமினேட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. இதில் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இசட் எலிமினேட் ஆயிரும். ஆனால் இதை எதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுறீங்களோ அதே இதை அடுத்த ஸ்டெப்லையும் எலிமினேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒய்யை எலிமினேட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் டைம் 2வையும் எடுத்து, இப்போ 2வையும் 3யையும் எடுத்து திரும்ப நம்ம ஒய்யை எலிமினேட் பண்ணணும், சரியா? ஸோ இதில் கிடச்சிருக்கிற ஈக்குவேஷனை 4னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், நவ் சால்விங் 2 and 3, சரியா? இப்போ 2 பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9னு இருக்கு. நம்ம ஃபஸ்ட்லே ஒய்யை எலிமினேட் பண்ணிட்டோம், ஸோ இப்போவும் நம்ம ஒய் தான் எலிமினேட் பண்ண போகிறோம். ஆனால் தேர்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் 2y இருக்கு, ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 2வால் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 2வால் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ என்ன கிடைக்கும், 2 2 4, ஸோ 4x மைனஸ் 2y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 9 2 18, சரியா? அப்புறம் தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே தான் ரைட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16, சரியா? ஸோ இப்போ மைனஸ் 2y மைனஸ் 2y இருக்குது, கேன்சல் ஆகாது, அதனால் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் சேஞ்ச் ஆயிருமா, ப்ளஸ் எக்ஸாக இருக்கிறது மைனஸ் எக்ஸ் ஆயிடுது, மைனஸ் 2y ப்ளஸ் 2y ஆயிடுது, ப்ளஸ் 3z மைனஸ் 3z ஆயிடுது, ப்ளஸ் 16 இருக்கிறது மைனஸ் 16 ஆயிடுது, சரியா? ஸோ மைனஸ் 2y ப்ளஸ் 2y கேன்சல் ஆயிடும், 4x மைனஸ் எக்ஸ் 3x, சரியா? அப்புறம் 2z மைனஸ் 3z மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 18 மைனஸ் 16 2, சரியா? இப்போ என்ன கிடச்சிருக்கு, 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2னு கிடச்சிருக்கு. இதை வந்து 5னு வச்சுக்கோ. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் 4 and 5, சரியா? ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள், 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 14 இருக்குது. இதுலேயும் 3x தான் இருக்குது, ஸோ நம்ம எதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள், 3x ப்ளஸ் 2y சாரி 2z இஸ் ஈக்குவல் டு 14, 3x மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2னு இருக்குது, சரியா? ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம், சிம்பிள் சேஞ்ச் ஆகுமா? ஸோ இது மைனஸ், இந்த டேம் ப்ளஸ் ஆகிடுது, இது வந்து மைனஸ், ஸோ 3x மைனஸ் 3x கேன்சல் ஆகிடும், 2z ப்ளஸ் இசட் 3z ஆயிரும். அப்புறம் இஸ் ஈக்குவல் டு 14 - 2 = 12, ஸோ 3z ஈக்குவல் டு 12, இசட் ஈக்குவல் டு 12/3னு வரும், சரியா? ஸோ 1 3 is 3, 4 3 = 12, therefore இசட் ஈக்குவல் டு 4, சரியா? இப்போ இசட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த இசட் வேல்யூவை ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ நமக்கு கிடச்சிரும், சரியா? ஸோ சப்ஸ்டியூட் இசட் ஈக்குவல் டு 4 இன் ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சரியா? ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள், 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14, ஸோ ப்ளஸ் 2 × செட்டுக்கு பதிலாக 4 போடுறோம், ஈக்குவல் டு 14, சரியா? ஸோ 3x 2 4 = 8 இஸ் ஈக்குவல் டு 14, ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 14 ப்ளஸ் 8 இந்த சைடு வரும்போது மைனஸ் 8 ஆயிரும், சரியா? ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 14 - 8 = 6, ஸோ 3x ஈக்குவல் டு 6, தர் 4x ஈக்குவல் டு 6/3, மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே வரும்போது டிவைடில் வரும், ஸோ 1 3 is 3, 2 3 = 6, தர் 4x ஈக்குவல் டு 2, சரியா? இப்போ எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், இசட் வேல்யூவும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட்
x equal to 2, z equal to 4 in 1. First equation பாருங்க, x plus y plus z equal to 5 இருக்கு, சரியா? So, x பதிலா 2, y நம்னு find பண்ணில, so plus y plus z பதிலா 4 is equal to 5. So, 2 plus 4, 6 ஆயிடு, so y plus 6 is equal to 5. நம்ம yதா வேணு, so y is equal to 5 plus 6 இங்க வரும்மது minus 6 ஆயிருது, சரியா? So, y is equal to 5 minus 6 minus 1. Therefore, x, y, z value find பண்ணிட்டமா, அதா solution. Therefore, x equal to 2, y equal to minus 1, z equal to 4. X, y, z value find பண்ணிட்டும். சரியா? So, first subdivision over. Now, second subdivision. Second subdivision பாருங்க, 1 by x minus 2 by y plus 4 equal to 0, 1 by y minus 1 by z plus 1 equal to 0, 2 by z plus 3 by x equal to 14. எல்லாமே fractionல குட்தமார் இருக்கு, சரியா? So, இப்போ என்ன பண்ணிரும்? 1 by x ஐ A நிடுத்துக்குரும், 1 by y ஐ B நிடுத்துக்குரும், சரியா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், plus 4 constant term LHSல இருக்கு, அது first RHS side கொண்டு வந்துருங்கள். So, என்னாயிடும்? 1 by x minus 2 by y is equal to plus 4 equal to இந்த செய்டு வரும்போது minus 4 ஆயிடும் சரியா அதை மதிரி 1 by y minus 1 by z is equal to plus 1 இந்த செய்டு வரும்போது minus 1 ஆயிடும் third equation அப்படியே குடுத்திருக்காம் so 2 by z plus 3 by x is equal to 14 சரியா so இப்ப பாருங்க 1 by x A நிடுத்துக்கும் so let A is equal to 1 by x B equal to 1 by y நிடுக்கும் சரியா C equal to 1 by Z நடுக்கும். So, இந்த equation என்னாயிடும்? 1 by X பதலா A replace பண்ணிரும். 1 by Y பதலா B replace பண்ணிரும். So, A minus 2B is equal to minus 4. அடுத்தது பாருங்க, 1 by Y பதலா B. So, B minus C is equal to minus 1. அடுத்தது பாருங்க, 2C plus 3A is equal to 14. நல்லா பாத்துக்கோங்க, first இதில AB இருக்கு C term இல்ல, அடுத்ததில BC இருக்கு A term இல்ல, last இதில C A term இருக்கு B term இல்ல, சரியா, so இல்லாததில 0 வரும், இல்லாத்தான் அதை எடுத்தில் நீங்கள் space விட்டுக்கோங்க, சரியா, தப்பா ரைப் பண்ணிராதீங்க, mistake ஆயிரும், இது வந்து 1 இன் மார்க் பணிக்கோங்க, இது வந்து 2, இது வந்து 3, சரியா, இதை use பணி, இப்ப ABC value find பணிட்டும் அப்படினாம், Aக்கு reciprocal எடுத்தும் அப்படினா X கடைச்சிரும் சரியா, Bக்கு reciprocal எடுத்தும் அப்படினா Y கடைச்சிரும் சரியா, அதைமரி Cக்கு reciprocal எடுத்தும் அப்படினா Z கடைச்சிரும் சரியா, so இப்ப first equationையும் second equationை solve பண்ணிரும் so பாருங்க, solving 1 and 2 first equation பாருங்க, A minus 2B, C term இல்ல, space விட்டுக்கோங்க, equal to minus 4 நுக் குடுத்திருக்காம். சரியா, இதில பாருங்க, second equationல, A term இல்ல, so நம்ம B termதா eliminate பண்ணப்புரும், ஆனா இதில B நுதா இருக்கு, ஆனா நமக்கு minus 2B ன் வேணு, சரியா, so second equation 2 வால multiply பண்ணிரும், so 2 into 2, so implies, இதில A term இல்லல, அந்த இடத்தில space விட்டுக்கோங்க, B 2 வால multiply பண்ணிரும், so 2B minus 2C, is equal to 2 வல மல்டிப்லை பண்ணி இருக்குமா so minus 1 into 2 minus 2 ஆயிடும் சரியா so இப்ப add பண்ணிரும் so minus 2b plus 2b cancel ஆயிடும் so already இங்க என்ன இருக்கு a அப்பரும் minus 2c is equal to minus 4 minus 2 minus 6 நமக்கடை சரியா so இப்ப aலையும் cலையும் ஒரு equation கொண்டு உந்துடும் இத வந்து 4 நுச்சுக்கும் சரியா so இப்ப second equationையும் third equationையும் solve பண்ணப்புரும் சரியா secondையும் thirdையும் solve பண்ணிரும் அப்படினா பாருங்க இல்ல அப்படினா நம்ம directாவை 3யையும் 4யையும் solve பண்ணிரலாம் third equation பாருங்க Cலையும் Aலையும் இருக்கு இப்ப நம்ம find பண்ண fourth equation Aலையும் Cலையும் இருக்கு சரியா ஆனா பாருங்க third equation 3A இருக்கு சரியா ஆனா fourth equation Aனுதா இருக்கு so fourth equation நம்ம 3யால multiply பண்ணிரும் பாருங்க solving 3 and 4 solving 3 and 4 சரியா 3 and 4 third equation பாருங்க first A term வரமாரி write பண்ணிரும் so 3A plus 2C is equal to 14 இருக்கு சரியா fourth equation பாருங்க A minus 2C equal to minus 6 இருக்கு so fourth equation 3யால multiply பண்ணிரும்
So 4 into 3 implies in idom 3 a minus 2 into 3 in oru, 2 3 are 6. So 6 c is equal to minus 6 into 3 in oru. So 6 3 are 18. Minus la irukkengra nala minus 18. Sariya? So subtract pandro. So symbol change ahuma. In the term plus, in the term plus side. Sariya? So plus 3 a minus 3 a cancel idom. 2c plus 16 வரும் ஆட் பண்ணோம் அப்படினா 8c சரியா இத ஆட் பண்றோம் 18 plus 14 வரும் 18 plus 14 வேல்யூ இதிலே போட்டுக்கறேன் 18 14 சோ 12 32 சரியா சோ 32 சோ 8c is equal to 32 divided by 8 சாரி சாரி c equal to வெச்சுக்கோங்க 8 இந்த சைடு டிவைட்ல வந்துருது சரியா சோ 32 divided by 8 8th table cancel pandrom 18 is 8 4 8s are 32 sariya so c equal to 4 so ipa c value find panitom substitute c equal to 4 in 3 c value va nama third equation la substitute pannom appadina nama a value find panniralam so 2c so 2 into c ku badala 4 substitute pandrom plus 3a is equal to 14 sariya 2 4s are 8 8 plus 3a is equal to 14 so 3a is equal to 14 plus la irukra 8 inga varumbodhu minus 8 aayiruma so minus 8 so 3a is equal to 14 la irundhu 8 subtract pandrom so 6 varum sariya so 3a equal to 6 so a equal to 6 divided by 3 multiply la irukradhu inga varumbodhu divide la varum so 1 3 is 3 2 3 are 6 therefore a is equal to 2 இப்ப பாருங்க a வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம் c வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம் இப்ப a equal to 2 வ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா b வேல்யூ நமக்கு கிடைச்சிரும் சரியா சோ சப்ஸ்டிட்யூட் a is equal to 2 in 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க a minus 2b ன்றது சோ a க்கு பதிலா 2 போட்டோம் சோ 2 minus 2b is equal to minus 4 So minus 2b is equal to minus 4 plus 2 on the side varumbodhu minus 2 aidu sariya so minus 2b is equal to rendume minus la da irukku so add panni adhe symbol minus poduvom so minus 6 so minus minus getting cancel so b equal to 6 multiply la irukradhu inga varumbodhu divide la varum 6 by 2 so 1 2 is 2 3 2 are 6 therefore b is equal to 3 sariya நமக்கு x y z வேல்யூ தான் தேவை சரியா x equal to நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்துட்டோம் we have a is equal to 1 by x னு எடுத்துறோம் சரியா we have போட்டுக்கோங்க we have a is equal to 1 by x so x equal to 1 by a னு வரும் சரியா a யோட ரெசிப்ரோக்கல் so x equal to a என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 2 னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம் so x equal to 1 by 2 அதே மாதிரி பாருங்க b equal to 1 by y னு வருமா நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்துறோம் b equal to 1 by y so y equal to 1 by b னு வரும் so y equal to 1 by b க்கு பதிலா 3 so y equal to 1 by 3 சரியா இப்போ அடுத்து is அடுத்து c பாருங்க c equal to 1 by z னு எடுத்தோம் so z equal to 1 by c னு சொல்லி வரும் so z equal to 1 by c க்கு பதிலா நம்ம ஃபைண்ட் பண்ண 4 சரியா so z equal to 1 by 4 therefore the solution is x equal to 1 by 2 y equal to 1 by 3 z equal to 1 by 4 சரியா so second subdivision over now third subdivision third பாருங்க x plus 20 equal to 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus of y plus z னு கொடுத்திருக்காங்க சரியா 2 2 டைம்ஸ் ஆ எடுக்கறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் எடுத்துறோம் பாருங்க x plus 20 is equal to 3y by 2 plus 10 சரியா சோ இப்போ பாருங்க x plus 20 இந்த 3y by 2 இந்த சைடு கொண்டு வந்துறோம் சோ இங்க பிளஸ் ஆ இருக்குறது இங்க வரும்போது மைனஸ் ஆயிடும் சோ மைனஸ் 3y by 2 is equal to 10 அந்த சைடே வெச்சுக்கறோம் சரியா 10 சோ x minus 3y by 2 is equal to and the 20 constant term இந்த சைடு கொண்டு போயிரோம் சோ 10 ஆல்ரெடி இருக்கு plus 20 இங்க வரும்போது minus 20 சரியா சோ x minus 3y by 2 is equal to 10 minus 20 minus 10 சரியா இப்போ இதல 2 வை LCM எடுக்கறோம் சோ என்ன வரும் 2x minus 3y
ஈக்குவல் டு மைனஸ் டென் சரியா அப்புறம் இந்த டூவை இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஸோ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் டென்னுன்னு வரும் டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி சரியா மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் டுவெண்ட்டி இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம் சரியா இப்போ க்வெஸ்சனில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் எடுத்தோம் இப்போ அடுத்த கண்டிஷன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறோம் சரியா ஸோ பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவல் தான் சரியா எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இந்த ரெண்டே எடுத்தோம் இப்போ இந்த ரெண்டே எடுக்கிறோம் த்ரீ ஒய் பை டூ ப்ளஸ் டென் இஸ் ஈக்குவல் டு டூ இசட் ப்ளஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இப்போ பாருங்கள் ஸோ த்ரீ ஒய் பை டூ இசட்டை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம் இந்த சைடு இருக்கும்போது ப்ளஸ் டூ இசட் இங்கே வரும்போது மைனஸ் டூ இசட் ஆயிடுது ஸோ மைனஸ் டூ இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் டென் இங்கே வரும்போது மைனஸ் டென் சரியா ஸோ த்ரீ ஒய் பை டூ மைனஸ் டூ இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டென் மைனஸ் ஃபைவ் சப்ராக்ட் பண்ணுறோம் லார்ஜர் சிம்பிள் மைனஸ் ஸோ மைனஸ் ஃபைவ் சரியா இப்போ இதில் டூவை எல்சியமாக எடுத்துடுறோம் ஸோ இது வந்து த்ரீ ஒய் தான் இதில் டூவால் மல்டிப்ளை பண்ணுவோம் டூ டூ சார் ஃபோர் ஸோ த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் சரியா இப்போ இந்த டூ இங்கே போயிடுது ஸோ த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் டென் ஃபைவ் டூ சார் டென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சரியா ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ தேர்டு கண்டிஷன் தேர்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் எடுத்தோம் அடுத்து இந்த ரெண்டையும் எடுத்தோம் இப்போ லாஸ்ட் ரெண்டையும் எடுக்கிறோம் சரியா டூ இசட் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் இசட் இந்த டைம் எடுக்கிறோம் வி ஹாவ் டூ இசட் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் இசட் சரியா இதெல்லாம் இருக்குது கொஸ்டின்ல அதை எடுத்து எழுதியிருக்கோம் சரியா இப்போ பாருங்கள் ஸோ டூ இசட் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுறோம் ஸோ மைனஸ் ஒய் மைனஸ் இசட்னு வரும் சரியா ஸோ இப்போ பாருங்கள் இந்த டைம் இங்கே கொண்டு வந்துடுறோம் ஸோ டூ இசட் ஆல்ரெடி இருக்குது மைனஸ் ஒய் இங்கே வரும்போது ப்ளஸ் ஒய் ஆயிடும் மைனஸ் இசட் இங்கே வரும்போது ப்ளஸ் இசட் ஆயிரும் இந்த ப்ளஸ் ஃபைவ் இங்கே கொண்டு போயிடும் ஸோ ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஃபைவ் ஆயிடும் சரியா ஸோ இப்போ ஒய் டைமை ஃபஸ்ட் ஐட் பண்ணிப்போம் ஸோ ஒய் ப்ளஸ் டூ இசட் ப்ளஸ் இசட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு த்ரீ இசட் கிடைக்கும் சரியா இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துருக்கோம் சரியா இப்போ இந்த ஒன் டூ த்ரீ த்ரீயையும் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம் சரியா ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டின்னு இருக்குது சரியா அடுத்ததில் பாருங்கள் த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர் இசட் ஈக்குவல் டு மைனஸ் டென்னுன்னு இருக்குது சரியா ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒய்யை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் ஏன்னா இங்கே மைனஸ் த்ரீ ஒய்னு இருக்குது இங்கே த்ரீ ஒய்னு இருக்குது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் பாருங்கள் சால்விங் ஒன் அண்ட் டூ solving 1 and 2 சரியா ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஏன்னா இதில் இசட் டேம் இல்லை இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஜீரோ இசட்னு போட்டுக்கலாம் சரியா தேர்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் த்ரீ ஒய் ஸோ ஒய் டேம் ஒய்க்கு நேரே ரைட் பண்ணுங்கள் மைனஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென் ஸோ ஆட் பண்ணுறோம் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய் கேன்சல் ஆகிடும் ஸோ டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி நம்ம ஆட் தான் பண்ணுறோம் ஸோ சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது சரியா என்ன இருக்கோ அப்படியே தான் வரும் ஸோ டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இசட் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்னு இருக்குது சரியா இந்த பார்த்துக்கோங்க த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென் ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்னு இருக்குது சரியா ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணதில் எக்ஸும் இசட்டும் இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி ஒய்யை எலிமினேட் பண்ணிருங்க ஸோ பாருங்கள் சால்விங் சால்விங் டூ அண்ட் த்ரீ சரியா செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென்னு இருக்குது சரியா தேர்ட் ஈக்குவேஷனில் ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்னு இருக்குது நமக்கு த்ரீ ஒய் வேணும் ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ என்ன ஆகிடும் த்ரீ ஒய் அப்புறம் ப்ளஸ் த்ரீ த்ரீ ஆர் நைன் ஸோ ப்ளஸ் நைன் இசட் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீனு வரும் சரியா ஸோ ஃபைவ் த்ரீ ஆர் ஃபிஃப்டீன் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன்
So, now subtract. So, symbol change. So, plus 3y minus 3y cancel. Minus 4z minus 9z. Rendume minus add. So, minus 13z is equal to minus 325. So, minus minus getting cancelled. So, z is equal to 13z is equal to 325. சரியா இப்போ இதல பாருங்க செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போதே நமக்கு z வேல்யூ கிடைச்சிருது. சரியா சோ அப்ப நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம்ல இந்த டைம் கூட நமக்கு நெசசரி இல்ல இது தேவை கூட இல்ல. சரியா நம்ம செகண்டையும் 3 ஐயும் யூஸ் பண்ணியே z வேல்யூ ஃபைண்ட் பண்ணிரலாம். சரியா சோ z is equal to 325 divided by மல்டிப்ளைல இருக்குறது இங்க வரும்போது டிவைட் ஆகும். சோ 13. சோ 113 is 13. 213s are 26. சரியா ரிமைனிங் என்ன இருக்கும் 26 அப்படினா ரிமைனிங் 6 இருக்கும். சோ 65 டிவைடட் பை 13 வரும். பாருங்க 13 5s are 53s are 15 ரிமைனிங் 1 15 is 5 5 plus 1 6. சரியா சோ 13 5s are 65. சோ z equal to 25. சரியா சோ இப்போ z வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். சப்ஸ்டிட்யூட் z equal to 25 in 3 தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு 25 இஸ் ஈக்குவல் டு 105. ஸோ ஒய் ப்ளஸ் 25 இன்ட்டு 3 75. சரியா இஸ் ஈக்குவல் டு 105. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 105 ப்ளஸ் 75 இங்கே வரும்போது மைனஸ் 75 ஆகிடுமா. ஸோ மைனஸ் 75. ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம். 105 மைனஸ் 75 30. சரியா ஸோ z வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், y வேல்யூவும் ஃபைன் பண்ணிட்டோம். சரியா ஸோ சப்ஸ்டியூட் y இஸ் ஈக்குவல் டு 30 இன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் y வேல்யூ 30 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2x மைனஸ் 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 30 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. சரியா ஸோ 2x மைனஸ் 3 சார் 9. ஸோ 90 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 மைனஸ் 90 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 90 ஆகிடும். சரியா ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 ப்ளஸ் 90 வேல்யூ 70. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 70 டிவைடட் பை 2 வரும். ஸோ 1 2 இஸ் 2 3 2 ஆர் 6 ரிமைனிங் 1 5 2 ஆர் 10. சரியா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 35. தர் ஃபோர் த சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 35, y is equal to 30 and z equal to 25. சரியா ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். இதில் ஒரு டைம் பார்த்துக்கோங்க இந்த ஃபஸ்ட் ரெண்டையும் சால்வ் பண்ணியிருக்கோம்ல சால்விங் 1 and 2, இது வந்து நமக்கு நெசசரி இல்லை. சரியா ஏன் அப்படின்னா நம்ம செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணும்போதே நமக்கு இசட் கிடச்சிருது. சரியா ஸோ இந்த டைம் எடுக்காமல் நீங்கள் சால்விங் 2 and 3 போட்டு செய்யுங்க. சரியா ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.